பிரான்ஸ் போன வருஷம் டிசம்பர் மாதம் இலங்கை அணியானது இந்தியாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டாங்க. அப்போ இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் டெஸ்ட் போட்டியானது நடந்துட்டு இருந்துச்சு. இலங்கை அணிக்கு ஆதரவு கொடுக்குற வகையில் இலங்கை ரசிகரா முகமது நிலாம் இந்தியாவுக்கு வந்தாங்க. முகமது நிலாம் ரோஹித் சர்மாவோட தீவிர ரசிகர். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் கடைசி டெஸ்ட் மேட்ச் நடந்துட்டு இருந்தப்ப முகமது நிலாமோட அப்பாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை அப்படின்ற தகவல் முகமது நிலாமுக்கு கிடைச்சிச்சு. உடனே அவங்க இலங்கைக்கு கிளம்பணும் அப்படின்னு வந்து ட்ரை பண்ணாங்க. ஆனால் அவங்களோட பேட் லக், அவங்களுக்கு ஃப்ளைட் டிக்கெட் கிடைக்கல. எப்படி வந்து இலங்கைக்கு போகிறது அப்படின்னு வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த டைமில் ரோஹித் சர்மா அவங்களுக்கு பண உதவி செஞ்சது மட்டும் இல்லாமல் ஃப்ளைட் டிக்கெட் போட்டு கொடுத்து இலங்கைக்கும் அனுப்பி வச்சாங்க. அப்போதைக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, முகமது நிலாம் கிட்ட இலங்கைக்கு வரும்போது கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கு வந்து உங்கள் அப்பாவை மீட் பண்ணுறேன் அப்படின்னு வந்து வாக்குறுதி கொடுத்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இலங்கை முத்தரப்பு T20 மேட்ச்சில் ஸ்ரீலங்கா, இந்தியா, பங்களாதேஷ் இந்த மூணு அணிகளும் வந்து விளையாண்டாங்க. இதில் இந்திய அணியோட கேப்டனாக ரோஹித் சர்மா தலைமையில் நம்ம இந்திய அணியானது சூப்பராக செயல்பட்டாங்க. ரோஹித் சர்மா அப்போ கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுறதுக்காண்டி ரோஹித் சர்மா முகமது நிலாம் வீட்டுக்கு போய் அவங்களோட அப்பாவை மீட் பண்ணியிருக்காங்க. இதை கொஞ்சமும் எதிர்பார்க்காத முகமது நிலாம் ரொம்ப ஷாக் ஆயிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப சந்தோஷமும் பட்டிருக்காங்க. முகமது நிலாம் ரோஹித் சர்மா பற்றி ரொம்பவே புகழ்ந்து தள்ளியிருக்காங்க. ரோஹித் சர்மா பற்றி அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரோஹித் சர்மா மாதிரி ஒரு நல்ல ஒரு மனிதரை பார்க்கவே முடியாது, எல்லாருக்கிட்டையும் ஈஸியாக பழகக்கூடிய ஒரு மனிதர் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. ரோஹித் சர்மாவுக்கு நான் எப்பயுமே தீவிர ரசிகராக இருப்பேன் அப்படின்னு அவங்களோட மகிழ்ச்சியையும் தெரிவிச்சிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.